ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பேபி பிளேமேட் அண்ட் பூஸ்டர் சேரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே நீங்கள் இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளேமேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். என்னோடய பையன் வந்து ஒரு 4th month இருக்கிறப்ப இந்த பிளேமேட் நான் வாங்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். மேல் லேயர் வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். நம்ம வாட்டர் கொட்டிட்டாலும் யூரின் போயிட்டாலும் நம்ம ஈஸியாக தொடச்சிக்கலாம். இது கிளீன் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈர துணியை வந்து சோப்பில் முக்கி நமக்கு ஈஸியாக கிளீன் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். இதில் காமிச்சிருக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம அடிச்சு வச்சுக்கலாம். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிங் சைஸ் பெட் இருக்கும்ல, நம்மளோட அந்த கிங் சைஸ் பெட் அளவுக்கு இதோட சைஸ் இருக்கும். இதில் வந்து சைஸ் டிஃப்ரெண்ட்டாகவும் கிடைக்குது. நீங்கள் சின்ன சைஸ்க்கு வேணும்னா கூட நீங்கள் சின்ன சைஸ் வாங்கிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய சைஸு, கிங் சைஸ் பெட் அளவுக்கு இதோட சைஸ் இருக்கும். இந்த மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து ஏபிசிடி பிக்சரும் இன்னொரு சைடு இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டு பொம்மை டிசைனும் இருக்குது. இது வந்து பசங்க வந்து உட்கார ஸ்டேஜில் நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த பசங்க கீழே விழுந்தாலும் அடிபடாமல் இருக்கும், நகர்றப்பையும் அடிபடாது. இதில் வந்து ஸ்பான்ச் மாதிரி இருக்கறனால அவங்களுக்கு விழுந்தாலும் அடிபடாமல் வலிக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா பசங்க சின்ன பசங்களாக இருக்கிறப்போ ஒன்றும் ஆகாது, டேமேஜ் எதுவும் வராது. கொஞ்சம் பசங்க பெருசாக ஆக வந்து பார்த்தீங்கன்னா இதில் மேலே வந்து லேயரை பிடிச்சி இழுக்கிறப்ப அது பிஞ்சு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல என்னோடய பையன் வந்து இழுத்துட்டான், அதனால் பிஞ்சிருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி ஒரு லேயர் கொடுத்துருப்பாங்க, ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, உள்ளே வந்து ஒரு ஃபோம் மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எந்த டேமேஜும் ஆகலை. அதுக்கப்புறம் என்னோடய பையன் கொஞ்சம் பெரிய பையன் ஆகிறப்ப இந்த மாதிரி மேலே இருக்கிறதெல்லாம் பிச்சு பிச்சு எடுத்துட்டான், அதனால தான் கொஞ்சம் இதாகுது. ஸ்டார்டிங்கில் வந்து ஒன்றும் சின்ன பசங்களாக இருக்கப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம இந்த மாதிரி நம்ம ஹாலில் நம்ம விரிச்சு விட்டுட்டோம்னா பசங்க வந்து இதில் ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க. அந்த நீங்கள் பிஞ்ச இடத்துல சிலட்டை போச்சு ஒட்டிட்டீங்கன்னா அது இன்னும் பியாமல் இருக்கும். நீங்கள் க்ளீன் பண்ணுறதும் நீங்கள் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணாமல் ஈர துணியில் நல்லா சோப் பவுடர் போட்டு ஈர துணியில் முக்கி நீங்கள் நல்லா தொடச்சி மட்டும் எடுத்துருங்க. நம்ம அலசினாலும் அதுலேயும் இது பிஞ்சு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இதை சும்மா ஈர துணியில் முக்கி நீங்கள் ஒரு 2 days கொடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க, நல்லாயிருக்கும். இந்த மேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 year யூஸ் பண்ணுறேன், நல்லாயிருக்கு. உங்கள் வீட்டில் பேபி இருக்காங்கன்னா நீங்கள் இந்த மேட்டை வாங்கிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கீழே இந்த மேட்டோட லிங்க் போடுறேன், வேணா வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஸ்டர் செரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த பூஸ்டர் செர் வந்து நான் அமேசான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். என்னோட பையன் உட்கார ஸ்டார்ட் பண்ணுறப்ப இது இந்த பூஸ்டர் செர் நான் வாங்கிட்டேன். இதை நம்ம பசங்களை உட்கார வச்சு இந்த கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம அவங்க சுற்றி மாட்டி விட்டுடலாம். அவங்க நகராமல் உட்காந்துக்குவாங்க ஸ்ட்ரைட்டாக. உட்கார ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு இந்த சேரை நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் உட்கார வச்சுட்டு நம்ம அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடலாம், ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டாண்ட் இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் எடுத்து போட்டுட்டிங்கன்னா அவங்களாம் ஓனாக சாப்பிட்றதுக்கும் பழகுவாங்க. இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரோப் கொடுத்துருப்பாங்க, இதை வந்து நம்ம சேரில் மாட்டி விட்டுக்கலாம். பேக் சைடில் ஒரு ரோப் இருக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழ் பக்கமும் ஒரு ரோப் இருக்கும். இது ரெண்டு பக்கமும் நீங்கள் சேரில் வந்து மாட்டி விட்டுக்கலாம். அப்போ வந்து சேரில் வந்து கீழே நகராமல் இருக்கும். இது வாங்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கீழே இருக்கு, கீழே இந்த மாதிரி அவுந்து கலண்ட் இருக்கும். அதை நம்ம மேலே இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது லாக் ஆயிரும், அவ்வளோதான். சேரில் பேக் சைடும் கீழ் சைடில் நம்ம மாட்டி விட்டுக்கலாம். அதில் காமிச்சிருக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் சேரில் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வீட்டில் டைனிங் டேபிள் வச்சுருந்தீங்கன்னா இதை நீங்கள் அதில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் பேபி அதில் உட்கார வச்சு கூட வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் கம்மி, இது இதோட ரேட் அதிகமானதும் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி வாங்கினா கூட வாங்கிக்கலாம். நான் வந்து பேபி கொண்டாள் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஸோ அதனால் வந்து நான் வந்து இந்த ரேஞ்சில் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. இது வாங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோப் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதை நம்ம 4 sides வந்து மாட்டி விட்டுட்டு நம்ம ஊஞ்சல் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் இது நான் ரொம்ப யூஸ் பண்ணது கிடையாது, இது எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும்னு தெரியல. எப்போயாவது தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதுக்கு வந்து குழந்தையா இருக்கப்ப நம்ம இந்த மாதிரி ஊஞ்சல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பசங்க கொஞ்சம் வளர்ந்த பிறகு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது, அவங்க வெயிட் தாங்காமல் கீழே விழுந்தாலும் விழுந்துடும். இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.